பாத்தீங்கல கத்தியே உடைஞ்சிருச்சு கத்தியே உடைஞ்சிருச்சு அவதானா ஸ்பீட் செல்வம் அண்ணா பாத்திரம் பாத்தீங்கல கத்தியே உடைஞ்சிருச்சு கத்தியே உடைஞ்சிருச்சு அண்ணனுக்கு இந்த பாத்திரம் கத்திக்கு 500 செலவு வச்சிச்சு நீங்க அவிக்கணும் அதாவது தெரியுமா நல்லா அவிச்சுட்டு மிளகு சீரகம் முதல்ல மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்க மஞ்சள் தூள் கூட உடம்புக்கு எவ்வளவு நல்லது எப்போ எப்போ நல்ல மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு கவுச்சி எடுக்கிற எல்லா ஐட்டம்ஸும் இருக்கணும் இல்லம்மா மிளகு அது சொல்றல மஞ்சள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆல்ரெடி வராது எல்லாருக்கும் கிடைக்காது இல்ல நீங்க கேட்கும் போது வருது குக்கர்ல போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 விஷயம் விடுங்க
ஒரு ஒரு பத்து விஷயம் விடுங்க நமக்கு செய்யுது நல்லா வந்து செய்யுது சாப்பிடுறது யாரு எல்லாத்தையும் செலவு பண்ணலாம் உங்களுக்கு கறி மாதிரி தான் இருக்கா நல்லா இருக்கு டேஸ்டா சாப்பிடுறதுக்கு அவரு அதை வீடியோக்கு எடுத்து வந்து என்னைக்கு வேணும்னு நினைக்கிறேன் சாப்பிடுறியான்னு ஆனா இன்னைக்கு அது வந்து அந்த ஒரு வீடியோ மட்டுமே ஆல்ரெடி 1 மில்லியன் மேல தாண்டி போயிருக்குது அங்கு வீடியோ பயப்படுங்கம்மா கத்தி போச்சா தம்பி அந்த கத்திப்பா கத்திடு போய் அவ்வளவுதான் போய் சின்னதாயிடும் இல்ல இல்ல சின்னதாயிடும் அம்மரம் இல்ல என்ன வேணாலும் பண்ணலாம் ரெண்டு மீனுமே இதா குழம்பு வச்சாலும் சரி வர்த்தாலும் சரி என்ன வேணாலும் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் சேங்கடை பாரு நான் அப்படியே மொத்தமா எத்துறேன் 8 to 9 நிமிஷமா கட் பண்றவா இது எடுக்கவா கட் பண்ற சங்க 5.5 நிமிஷம் வந்தது அது சரியான ஷாட்னா கத்தி எகிரி போச்சு அப்படியே சரியான ஷாட் கத்தி அப்படியே எகிரி போகுது நீங்க உடஞ்சிருமா முள்ளு ஆமா சின்ன மீன் அந்ததான் உங்களுக்கு கொடுக்க முடியும் நீங்க வேற குழம்பு வைக்கலாமா குழம்பு வைக்கலாமா இதெல்லாம் இருக்க பிசா சில துண்டா உடஞ்சிச்சு நான் அந்த கத்தி